தருமபுரி மாவட்ட தலைமை மருத்துவமனை கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அரசு மருத்துவக் கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்டு நூற்று பத்து கோடி ரூபாய் மதிப்பில் ஐநூறு படுகை வசதிகளுடன் ஐந்து மாடி கட்டடம் கட்டப்பட்டது இந்த மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான அனைத்து நவீன வசதிகளும் உள்ளன நாள் ஒன்றுக்கு மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட புறநோயாளிகள் இங்கு வருகை தருகின்றனர் கடந்த சில மாதங்களாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் உள்ள பார்வையாளர்கள் தங்கும் கட்டிடம் வாகனங்கள் நிறுத்துமிடம் பிரேத பரிசோதனை அறை மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் செல்லும் பாதை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மின் விளக்குகள் பழுதடைந்துள்ளன இந்த இடங்களில் இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் மது அருந்துவதால் அங்கு வரும் மக்கள் அச்சத்துடன் செல்லும் நிலை உள்ளது இதனால் மருத்துவமனை வளாகத்தில் மின் விளக்குகள் அமைத்து திருட்டு சம்பவங்கள் மற்றும் சமூக விரோத செயல்கள் நடைபெறாமல் கண்காணிக்க கூடுதல் காவலர்களை நியமிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் தங்கிறதுக்கு இடம் இல்லை பார்வையாளர் கூடமும் இருக்கு அதில் வந்து தங்கறதுக்கு யாரும் அலோவ் பண்ணுறதில்ல நைட்டில் பகலில் மட்டும்தான் ஓபன் பண்ணி விடுறாங்க நைட்டில் கூட்டிடுறாங்க லைட் அங்கங்கே ஏரியாவில் இருக்குது அதெல்லாம் ரெடி மேலும் மருத்துவமனை வளாகத்தில் குப்பைகள் அள்ளப்படாமல் தேங்கி உள்ளதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் தங்கள் நோயை குணப்படுத்தவே வருகை தருகின்றனர் ஆனால் இங்கு காணப்படும் நிலைமைகளால் அவர்கள் கூடுதல் நோயை இலவசமாக வாங்கும் அவலம் காணப்படுகிறது அதனால்தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ஆயிடுச்சு ஸோ எல்லாருமே அங்கே தான் படுத்துட்டு இருக்காங்க நோயாளி கூட வந்தவங்க இங்கிருந்து போகும்போது நோயாளியாக போகிறாங்க சார் இதனை போக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பாகும் பாலிமர் செய்திகளுக்காக தர்மபுரி செய்தியாளர் அருண் மற்றும் மோகன சுந்தரம்